வணக்கம், என் பேர் முனியசாமி. வரையணுன்றது எங்களுடைய நோக்கம். வணக்கம், என் பேர் முனியசாமி. நான் 12 வருடமா வந்துட்டு ஓவியாலயா அறக்கட்டளை மற்றும் ஓவிய பள்ளி நடத்திட்டு வந்துட்டு இருக்கேன். இதன் மூலியமா நிறைய ஏழை பிள்ளைகளுக்கு ஃப்ரீயாவும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன், ஏழை பிள்ளைகளுக்கு ஃப்ரீயா செஞ்சு கொடுத்துருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் வந்து ஒரு உலக சாதனை பண்ண போகிறோம். அதாவது நான் படிக்கிற காலத்தில் எனக்கு கிடைக்காத விஷயத்த என்னுடைய மாணவர்களுக்கு கிடைக்கணும்னு ஆசைப்பட்றேன். கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 3 வேர்ல்ட் ரெக்கார்ட் நான் பண்ணியிருக்கோம் இது வரைக்கும் என்னுடைய மாணவர்கள் வச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா 2019 சதுரடியில் நம்மளுடைய தமிழ் சுதந்திர போராட்ட தியாகிகளுடைய உருவத்தை ஓவியத்தை சாப்பீஸே வரைஞ்சி எல்லா மாணவர்களும் வந்துட்டு சாதிச்சாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5000 சதுரடியில் அப்துல் கலாம் ஐயா பர்த்டே அப்போ 5000 சதுரடியில் அப்துல் கலாம் ஐயாவுடைய உருவத்தை சாப்பீஸாலேயே வரைஞ்சி உலக சாதனை பண்ணோம். இப்போ இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்துட்டு ஒரு 12500 சதுரடியில் ஒரு பெரிய ஓவியம் வரையணுன்றது எங்களுடைய நோக்கம். சார், இந்த ஓவிய இந்த நிகழ்ச்சி பண்ணுறீங்க, இந்த வேர்ல்ட் ரெக்கார்ட், இதுக்குண்டான தகுதிகள் என்ன, யார் யாரை கலந்துக்கலாம், அந்த கேட்டகரி? இதில் பார்த்தீங்கன்னா நான் எப்போ உலக சாதனை பண்ணாலும் குழந்தைங்களை ஓரியன்டாக தான் நான் பண்ணுவேன். ஏன்னா நான் சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணணுன்றதை என்னுடைய நோக்கம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொன்னா, இப்போ ஒரு போர்ட்ரேட் பிக்சர் தான் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் யாருமே அவ்வளவு பெரிய உருவத்துல பண்ணதே கிடையாது. நாங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் வேர்ல்ட் ரெக்கார்ட்ல பண்றோம். 12000 சதுரடியில், அதாவது 12500 சதுரடியில ஒரு ஓவியம் வரைய போறோம். அது வந்து பாத்தீங்கன்னா அந்த உருவத்துல பாத்தீங்கன்னா சின்ன பசங்க வந்து அந்த ஷர்ட் கலரிங் எல்லாம் பண்ணுவாங்க, பெரிய பசங்க வந்து முகத்துல இருக்கிற அந்த டீடைல்ஸ் எல்லாம் கலர் பண்ணுவாங்க, அதே மாதிரி பாத்தீங்கன்னா சின்ன பசங்க அந்த ஹேர் இதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ இது ஓவியமா பாத்தீங்கன்னா இந்த உலக சாதனை பாத்தீங்கன்னா சிறு குழந்தைகள், அதாவது எல்கேஜி குழந்தையில இருந்து காலேஜ் படிக்கிற அடல்ட் குழந்தைங்க வரைக்கும் எல்லாருமே இதுல பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ வந்து இது வந்து ஒரு குரூப் ஈவெண்ட் தான். இந்த உலக சாதனை மூலியமா அவங்களுடைய திறமையை நான் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த குரூப் வேர்ல்ட் ரெக்கார்ட் எதுக்காகன்னா அந்த குழந்தைங்க மனசுல நான் வந்து ஒரு தன்னம்பிக்கை விதைக்கிறேன். நீங்க தனியாவே ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ண முடியும். அதாவது இந்த குரூப் ஈவெண்ட் பண்ணிட்டீங்கனாலே நீங்க இண்டிவிஜுவல் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்றதுக்கான ஒரு தன்னம்பிக்கை உருவாக்குறதா இதோட நோக்கம். சார், இந்த ஓவிய போட்டியில கலந்துக்கணும்னா என்ன செய்யும்? இதுக்கு வேற ஒண்ணுமே கிடையாது, எனக்கு அவங்களுடைய நேம் போட்டோஸ் மட்டும் அனுப்பணும். இந்த உலக சாதனைக்கு வந்து நிறைய பொருள் சேவைகள்லாம் தேவைகள்லாம் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா என்னுடைய ஸ்டூடெண்டுடைய பெற்றோர்கள் கொஞ்சம் பேர் தான் அவங்களால ஹெல்ப் பண்ண முடியும். மீதி பேரண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறவங்க. அதுலயும் இந்த அரசு பள்ளி மாணவர்கள்ல நிறைய பேர் பாத்தீங்கன்னா சிங்கிள் பேரண்ட் குழந்தைங்க, அதாவது தாய் வளர்ப்புல மட்டும் இருக்கிற குழந்தைங்க தான் நிறைய குழந்தைங்க என்கிட்ட இந்த ஈவெண்ட்ல வந்திருக்காங்க. இதுல ஒரு குழுமையான விஷயம் என்னன்னா, அந்த குழந்தைங்க ரொம்ப அழகா வருது, ஆனா அவங்களுக்கு வந்து மணி பிரச்சனை ரொம்ப இருக்கு, பொருளாதார ரீதியாக அவங்க கஷ்டப்படுற குழந்தைங்க. அவங்களால எந்தவித ஹெல்ப்பும் பண்ண முடியாது. இந்த ஓவிய போட்டிக்கான, அதாவது இந்த உலக சாதனைக்கான நிகழ்ச்சிக்கு பங்கு பெறதுக்கான எந்த உதவியும் பண்றது கஷ்டம். உதாரணத்துக்கு சொன்னா இதுல வந்து பெயிண்ட், அந்த பேனர், இந்த மாதிரிலாம் நிறைய செலவு இருக்கு. அது மட்டும் இல்லை, அந்த குழந்தைகளுக்கு எல்லாருக்கும் ஒரு அவார்டு கொடுக்கணும். உலக சாதனை பண்ணும்போது அவார்டும் கொஞ்சம் பெருசா கொடுத்தாதான் அதுக்கு அந்த குழந்தைக்கான அந்த மரியாதையாகவும் இருக்கும், அந்த உலக சாதனைக்கான ஒரு மரியாதையாகவும் இருக்கும். ஸோ எனக்கு அவார்டுக்கு ஸ்பான்சர்ஸ் எதாவது கிடைச்சா ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும், அந்த குழந்தைங்களுக்கு அவார்டு கொடுக்கறதுக்கு. அது மட்டும் இல்லை, அவங்களுக்கு மெடல், நல்ல மெடல் அவங்க குழந்தைங்களை போட்டு அந்த குழந்தைங்களை ஆனர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அவங்கள ஸ்டேஜில் வச்சு ஆனர் பண்றதுக்கு இதெல்லாம் தேவைப்படுது. அது மட்டும் இல்லை, அந்த குழந்தைங்க காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் வரைகிறாங்க. ஸோ அவங்களுக்கு ஃபுட்டு ஸ்பான்சர் கிடைச்சாலும் கொஞ்சம் உதவியா இருக்கும். அதே மாதிரி குழந்தைங்க சின்ன சிறு குழந்தைங்கனால
டக்குன்னு அவங்களுக்கு எனர்ஜி இதுல இருந்து டவுன் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால அவங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ், கூல்ட்ரிங்க்ஸ், காஃபி இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்பான்சர்ஸ் கிடைச்சா ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும். கலர்ஸ் ஸ்பான்சர்ஸ் தேவைப்படுது, அந்த வரையிற பேனர் கீழே தேவைப்படுது, இந்த மாதிரி நிறைய தேவைகள் எங்களுக்கு இருக்கு. நல்லது ஒரு எதிர்காலம் உருவாக்குறதுக்கு பணம் தான் இங்க எனக்கு தடையா இருக்கு. ஸோ அந்த இது மட்டும் எனக்கு கிடைச்சதுன்னா நான் நல்லது ஒரு சமுதாயத்தை உருவாக்குவேன், நிறைய திறமசாலிகளை உருவாக்குவேன், நல்லுள்ளம் கொண்ட நிறைய நல்ல நண்பர்கள் வந்துட்டு இதுக்கு உதவி பண்ணி அவங்க கையிலே கூட வந்து இங்க என் குழந்தைகளுக்கு வந்து ஹானர் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். அதாவது இப்போ தனிநபரா என்னால இவ்வளவு பெரிய விஷயத்த என்னால பண்றது ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு விஷயமா இருக்கு. அதுக்காக தான் ஓவியலையன்ற ஒரு அறக்கட்டளை வந்து என் கூட படித்த ஒரு நான்கு நண்பர்களையும் இணைச்சு நானும் என் மனைவி எல்லாம் சேர்ந்து இந்த ஓவியலைய அறக்கட்டளை நடத்திட்டு இருக்கோம். இந்த அறக்கட்டளையில தான் இந்த உலக சாதனையும் பண்ண போறோம், அதற்கு கீழே தான் பண்றோம். நல்லுள்ளம் கண்ட நல்ல உள்ளங்கள் வந்துட்டு எங்களுடைய அறக்கட்டளையுடைய அக்கௌண்ட் நம்பர் நான் இதுல வரும், அதுல நீங்க உங்களுடைய முடிஞ்ச உதவியை எனக்கு இதுல பண்ணீங்கன்னா ரொம்ப உதவியா இருக்கும். என்னுடைய போன் நம்பர் நான் இதுல நான் சொல்றேன், எனக்கு உதவி பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நல்லது ஒரு சமுதாயம், நல்லது ஒரு திறமைசாலையில உருவாக்குறதுக்கு எனக்கு உதவி பண்ணணும்னு நான் மிக தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். இந்த உலக சாதனையை வந்து நாங்க சிறப்பா செய்து முடிக்க எங்களுக்கு உதவ நல்ல உடங்களை கேட்டுக்கிறேன். என்னுடைய போன் நம்பர் 9500005560. என்னை தொடர்பு கொள்ளுங்க. இந்த உலக சாதனையை பெற்றி போறதுக்கு நீங்க உதவி பண்ணணும்னு மிக தாழ்மையோட கேட்டுக்கேன். எங்களுடைய நிகழ்ச்சி பற்றி வெளியே கலகு சேனலுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.